हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल एफेक्टिव बिजनेस இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே முக்கியமான பிசினஸ் அப்படினு சொல்லலாம் அதாவது பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பிசினஸா பார்க்க போறோம் பொதுவாவே நம்மள நிறைய பேர் வந்து சாப்பாடுக்கு அதிகமாக செலவு பண்ணோம் அடுத்து டிவோஷனல் டிவோஷனல் அப்படினா சாமி கும்பிடுறதுக்கு அதிகமாக கணக்கு பார்க்காம நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா சோ அதனால இந்த ஒரு பிசினஸ் வந்து பாத்தீனா சாமி கும்பிடுறோம் அப்படி நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஆயில் रिलेटेडா சில விஷயங்கள்லாம் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அப்படி பட்ட இந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம் அதுக்கு அப்புறம் இதுல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை ஆல் அப்படிங்கறத அழுத்திக்கோங்க சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஒரு லிட்டர் அளவுல நம்ம இந்த பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா பசு நெய் அப்படின்ற அளவுல வந்து 200 கிராம் நம்மளுக்கு 76 ரூபாய் அப்படின்ற மாதிரியான விலையில வந்து விற்கிறாங்க சோ இதை வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாம நல்லெண்ணெய் 350 கிராம் ஆட் பண்ணணும் 63 ரூபாய் வேப்ப எண்ணெய் 100 கிராம் 12 ரூபாய் இழுப்ப எண்ணெய் 200 கிராம் 26 ரூபாய் விளக்கு எண்ணெய் 150 கிராம் 17 ரூபாய் 25 பைசா அப்படின்ற மாதிரி இருக்கும் இது மொத்தத்தையும் நம்ம 1 லிட்டருக்கு நம்ம இதை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணனா 194 ரூபாய் 25 பைசா ஆகும் அப்புறம் மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து நம்ம பெட் பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இதை ஊற்றி நம்ம அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுடைய லேபிள் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஓவராலாக 200 ரூபா அப்படின்ற மாதிரி வரும் ஸோ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த பஞ்ச முக ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்ச விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஆயிலில் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இல்லையா அதில் பீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது வந்து ரொம்பவே மன நிம்மதியை கொடுக்கக்கூடியது நல்ல எண்ணெய் இதை ஊற்றி ஏற்றணும் அப்படின்னா ரொம்பவே மன திருப்தியாக இருக்கும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா சரி சமநிலை அடையிறதுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் அடுத்தது ஃபேம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம்னா நல்ல எண்ணெய் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் இந்த ஃபேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகழ் நல்ல ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விளக்கேற்றக்கூடிய எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது வெல்த் வெல்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் அண்ட் வெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பணம் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இழுப்ப எண்ணெய் நம்ம வந்து பயன்படுத்தணுங்க அப்படி இல்லைன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் இதை பண்றோம் அடுத்தது ப்ராஸ்பரிட்டி ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புகழ் பேரு பணம் வெல்த் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடன் இல்லா ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அதாவது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா பசுனை நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் இது ஆக மொத்தத்தில் இது 5 பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தீபங்கள் மூலமாக நம்ம விளக்கேற்றும் பொழுது அது நம்மளுடைய வீட்டில் அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அந்த தீபத்துடைய லைட்டை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இத்தனை செல்வங்களும் இத்தனை செழிப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உணர்த்தக்கூடிய எண்ணெய்களாக இது இருக்குது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது காஸ்ட் வைஸில் குறையும் அட் தி சேம் டைம் இது மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல பாஸ்பரஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும் கூடவே நம்ம வந்து விளக்கேற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெயாகவும் இது இருக்குது இப்போ ரா மெட்டீரியல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பசுனை 200 கிராம் நம்ம போடணும் நல்லெண்ணெய் 350 கிராம் வேப்பெண்ணெய் 100 கிராம் இழுப்பு எண்ணெய் 200 கிராம் விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் 150 கிராம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நம்ம பண்ணக்கூடியது தான் ரா மெட்டீரியல் அதாவது இந்த தீப எண்ணெய் பஞ்ச தீப எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் அப்படின்ற அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் வரக்கூடிய டின்னு வாங்கிக்கோங்க அந்த மெட்டல் டின்னில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து இந்த ரேஷியோவில் நீங்கள் நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷியோவில் பர்சன்டேஜ் ரேஷியோவில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் சொல்லிடுறேன் பசு நெய் வந்து பார்த்தீங்கன்னா 200 அதாவது 20 பர்சன்டேஜ் நல்லெண்ணெய் 350 35 பர்சன்டேஜ் வேப்பெண்ணெய் 100 10 பர்சன்டேஜ் இழுப்பெண்ணெய் 200 உங்களுக்கு 20 பர்சன்டேஜ் விளக்கேற்றக்கூடிய எண்ணெய் 150 கிராம் அதாவது 15 பர்சன்டேஜ் இது எல்லாத்தையுமே வந்து நான் சொன்ன அந்த இரும்பு டின்ல ஊற்றி நீங்கள் வுட்டில் வரக்கூடிய ஸ்பூனோ இல்லை வந்து மரக்கட்டை ஏதாவது இருந்தது அப்படின்னா நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பசு நெய்யை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டின்னில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது கட்டியாக இருக்காது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஊற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாள் மட்டும் விட்டுட்டு அடுத்த நாள் அழகாக பேக் பண்ணிடலாம் செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இந்த எண்ணெய் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு வரும் ஸோ அதனால் தீபம் ஏற்றது
பண்ணுறதுக்கு உகந்த எண்ணெயாக இது இருக்கும். இப்போ இது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் வந்து மேஜராக நல்ல செல் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் வந்து ஃபெமிலியரான பிராண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. நம்ம ஹோல்சேல் ப்ரைஸாக வந்து 350 ரூபாய்க்கு வந்து இதை விற்பனை பண்ணலாம். ஏன்னா நம்ம புதுசாக வரோம் இல்லையா, நம்மளால வந்து அவங்க கூட காம்படிட் பண்ணி நம்ம அவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஹோல்சேலில் 350 ரூபா கடைகளுக்கு போட்டோம்னா அவங்க 20 ரூபா 30 ரூபா மேலே வச்சு சேல்ஸ் பண்ணிப்பாங்க. மேக்கிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் நம்மளுக்கு ஆகும். ஆக மொத்தத்தில் 150 ரூபா ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு லிட்டருக்கும் வந்து தாராளமாக இந்த பிஸ்னஸில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 லிட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா 150 ரூபா ப்ராஃபிட்டில் 3000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். கடைகளில், ஆன்லைனில், சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இதை பண்ணலாம். பெரும்பாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளில் நம்ம இதை வந்து பண்ணலாம். அடுத்து ஓன் ஸ்டால் வச்சு நம்ம அங்கேயும் வந்து தாராளமாக பண்ணலாம். ஒவ்வொரு எண்ணெய்க்குமான பெனிஃபிட்ஸை வச்சு நம்ம பண்ண முடியும். 10 ரூபா 20 ரூபா பேக்கெட் ஷாஷே பேக்கெட்ஸ்லையும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். இது மூலமாகவும் நல்ல ஒரு வியாபார தந்திரம் வந்து நம்ம பண்ண முடியும். பெரும்பாலும் பெரிய பெரிய கம்பெனியும் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது நம்மளுக்கு 150 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுன்னா அதில் ஒரு 10 ரூபா நம்ம ஃப்ரீ ஆஃபர்ஸ்னால் நம்மளுடைய ப்ரொமோஷனுக்கு, ஓன் ப்ரொமோஷனுக்கு நம்ம அதை கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ ஃப்ரீ ஆஃபர்ஸ்னால் என்ன கொடுக்கலாம், விளக்கேற்றதுக்கான அந்த வத்திப்பட்டி, மேட்ச் பாக்ஸ், இல்லைனா ஊதுபத்தி, அகர்பத்தி, இந்த மாதிரியான பேக்கெட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். இப்போது இந்த பிஸ்னஸ் பிளானை நான் உங்களுக்கு 5 லிட்டரில் சொல்கிறேன். 200 ரூபா உங்களுக்கு 1 லிட்டர் மேக்கிங்க்கு ஆகும். அப்போது 5 லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா அப்படின்ற அளவில் ஆகும். இதை விற்பனைக்கூடிய பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 1750 ரூபா. நம்மளுக்கு 1000 ரூபா மேக்கிங் சார்ஜ் ஆகும். ஆக மொத்தத்தில் நம்ம 5 லிட்டர் பண்ணுறோம்னா 750 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். இதை வந்து சின்ன லெவலில் வந்து நம்ம கடைங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பூத் மாதிரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நிறைய கடைகளில் போடலாம். 10 லிட்டர் 15 லிட்டர் அளவில் பண்ணி நம்ம ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கணும். ஆக்சுவலாக ஏன்னா நம்ம ஹோல்சேல் வாங்கினா தான் நம்மளால் இந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும், பட் நெய் சேர்க்க மாட்டாங்க, சாதாரண எண்ணெயாக இருக்கும். நெய்யெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ அதனால் இந்த பிஸ்னஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இலக்கேற்றக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். கம்மியான பிரைஸில் நம்ம கொடுக்கறதுனால மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரியான பஞ்சமுக எண்ணெயை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அருமையான ஒரு புது பிஸ்னஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.